நீங்கள் இணைந்திருப்பது வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்திருக்கும் நாம் அப்துல் மஜீத் ஜசீம். நான் ஷாலினி பிள்ளை. முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னேறி செல்லும் இலங்கைக்கு நெருங்கிய நண்பராக இருந்து முழு அளவில் உதவ நாம் தயார். சீன வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதியிடம் உறுதி. 65 ஆண்டுகால நட்பை நினைவு கூர்ந்து பிரதமர் சீனாவுக்கு ஞாபகார்த்த நாணய குட்டிகள் அன்பளிப்பு. நாட்டின் அனைத்து மாணவர்களுக்கும் கல்வியை தொடர வாய்ப்பு. புலமை பரிசில் உட்பட உயர்தர பரீட்சைக்கும் சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி. 66 பில்லியன் ரூபாய் செலவில் உலகில் அனைத்து வகையிலான தடுப்பூசிகளும் இலங்கையில். காரணமின்றி 3 ஆண்டுகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சவுதி இளவரசிக்கும் அவரது புதல்விக்கும் விடுதலை. கோவிட் தொற்றுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வாக கடனை திருப்பி செலுத்துவதை மீள்கட்டமைப்பது தொடர்பாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் மக்கள் சீன குடியரசின் வெளியுறவு அமைச்சரும் அரசு ஆலோசனை சபை அங்கத்தவருமான வேங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். அவ்வாறு மீள்கட்டமைக்க முடியுமாகவிருந்தால் இலங்கைக்கு பாரிய சலுகையாக அது அமையும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். சீனாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் 65 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்தும் வகையில் வாங்கிக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இன்று இடம்பெற்றது. நெருங்கிய நண்பர் என்ற வகையில் இலங்கைக்கு சகல சந்தர்ப்பங்களிலும் ஆதரவு வழங்க சீனா தயார் என்றும் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி உள்ளிட்ட தூதுக்குழுவின் 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். நேற்று மாலை தூதுக்குழு இலங்கைக்கு வருகை தந்தது. சீன அமைச்சர் உள்ளிட்ட தூதுக்குழுவை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ வரவேற்றார். சீன வெளியுறவு அமைச்சருக்கும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் இடையிலான சந்திப்பு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றது. சீன வெளியுறவு அமைச்சரின் வருகையை கௌரவமாக ஏற்றுக்கொண்ட ஜனாதிபதி இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த உறவுகளை நினைவு கூர்ந்தார். கோவிட் தொற்றுக்கு முகம் கொடுக்கும் போது சீனா வழங்கிய பொருள் ரீதியான மற்றும் நிதியுதவிகளுக்காக இலங்கை அரசாங்கத்தினதும் பொதுமக்களினதும் நன்றியை ஜனாதிபதி சீனாவுக்கு தெரிவித்துக் கொண்டார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவுகளை தெளிவுபடுத்திய மக்கள் சீன குடியரசின் வெளியுறவு அமைச்சர் மீண்டும் ஒரு தடவை இலங்கைக்கு வருகை தர கிடைத்தமையிட்டு மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். கோவிட் தடுப்பூசி ஏற்றும் வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதற்கு இலங்கைக்கு தொடர்ந்து சைனோஃபார்ம் தடுப்பூசியை வழங்கியதற்காக ஜனாதிபதி சீன அரசாங்கத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார். வளமை நிலைக்கு வரும் வகையில் சுற்றுலா பயணிகளுக்காக இலங்கை திறக்கப்பட்டுள்ளது. சீன சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு வரவழைப்பதற்கு தேவையான ஆதரவை வழங்குமாறு அந்நாட்டு வெளியுறவு அமைச்சரை ஜனாதிபதி கேட்டுக் கொண்டார். சீனாவின் இறக்குமதிகளில் சலுகையுடன் கூடிய கடன் திட்டங்களை அறிமுகப்படுத்தும் வாய்ப்பு குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. இதுபோன்ற கடன் திட்டங்களை முன்னெடுத்தால் தடையின்றி இலங்கையின் கைத்தொழில் துறையை முன்னெடுத்து செல்வதற்கு வாய்ப்பு கிட்டும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். சீனாவுக்கு வருகை தருமாறு ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுத்த வாங்கி அது வெகு விரைவில் இடம்பெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஷி ஷியாங் ஹாங், பிரதிவர்த்தக அமைச்சர் சென் கமின், வெளியுறவு அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ், ஜனாதிபதி செயலாளர் பி பி ஜெயசுந்தர, ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளியுறவு செயலாளர் அட்மிரல் பேராசிரியர் ஜெயநாத் கொலம்பகே உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். இதே நேரம் சீன வெளியுறவு அமைச்சர் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவையும் அலரி மாளிகையில் சந்தித்தார். இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையில் பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இரு நாட்டு பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். பொருளாதார, தொழில்நுட்ப மற்றும் சுகாதாரத்துறையில் குறைந்த வருமானம் பெறும் மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்திற்கான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கப்பட்டு 65 ஆண்டுகள் பூர்த்தி மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 100 ஆண்டுகள் பூர்த்தியாவதை முன்னிட்டு இலங்கை மத்திய வங்கி கடந்த ஆண்டு விஷயோட நாணய குற்றி ஒன்றை வெளியிட்டது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை அடையாளப்படுத்தும் வகையில் ஒரு தொகை ஞாபகார்த்த நாணய குற்றிகளை பிரதமர் சீன வெளியுறவு அமைச்சரிடம் கையளித்தார். குட் மார்னிங் யுவர் எக்ஸலன்சி அண்ட் வெல்கம் ஒன்ஸ் அகெயின் டு ஸ்ரீலங்கா. நீங்களும் அறிந்து வைத்துள்ள வகையில் உலகின் பெரும்பாலான நாடுகளைப் போன்று இலங்கையும் பொருளாதார ரீதியில் இந்த தொற்றுடன் சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் சீனா வழங்கும் ஆதரவை நாம் வெகுவாக பாராட்டுகின்றோம். எமது பொருளாதாரத்தை மீள் கட்டியெழுப்புவதற்கும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் சீனா வழங்கும் ஆதரவு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது.
நாடு முன்னர் இருந்த இடத்திற்கு மீள செல்வதற்கு ஒரு நீண்ட பயணம் செல்ல வேண்டி ஏற்பட்டுள்ளது. சீனா போன்ற நட்பு நாடுகளிலிருந்து கிடைக்கும் ஆதரவில் எமக்கு நம்பிக்கை வைக்க முடியும். எமக்கு மிக விரைவில் இந்த சவாலை வெற்றி கொள்ள முடியும். சீனாவுடன் நெருங்கி செயல்பட நாம் மிக விருப்பத்துடன் இருக்கின்றோம். Working closely with you and the government of China in addressing common challenges. இதே நேரம் துறைமுக நகர படகுத்துறை நடைபாதை உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பித்து வைக்கப்பட்டன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் தலைமையிலான தூதுக்குழு சென்றது. திறந்து வைக்கப்பட்ட நடைபாதையை நாளை முதல் பொதுமக்கள் பயன்படுத்த முடியும். காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை மக்களுக்காக திறந்திருக்கும். ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் உள்ள வாசல் வழியாக பொதுமக்கள் அதில் பிரவேசிக்க முடியும். ஐந்தாம் தர புலமை பரிசில் பரீட்சை, காப்போத உயர்தர பரீட்சை ஆகியன விரைவில் நடத்தப்படுவது எவரது அழுத்தங்களின் காரணமாக வல்லவென கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். இதே நேரம் நாளைய தினம் சகல பாடசாலைகளினதும் கல்வி நடவடிக்கைகள் முழுமையாக ஆரம்பிக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக கடந்த ஆண்டு பல சந்தர்ப்பங்களில் பாடசாலைகள் மூடப்பட்டன. பின்னர் கொரோனா அச்சுறுத்தல் ஓரளவு குறைவடைந்ததை தொடர்ந்து இடையிடையே குழுக்களாக பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் கல்வி நடவடிக்கைகள் முழுமையாக இடம்பெறவில்லை. கொரோனா கட்டுப்படுத்தப்பட்டு மக்களின் அன்றாட வாழ்க்கை நிலை வளமைக்கு திரும்பியதை தொடர்ந்து பாடசாலைகளை மீள ஆரம்பிக்க அதிகாரிகள் கவனம் செலுத்தினர். இதன் அடிப்படையில் நாளைய தினம் சகல பாடசாலைகளிலும் அனைத்து வகுப்புகளும் வளமை போல் இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்தார். மிகவும் ஒரு சிரமமான காலகட்டத்தில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் மற்றும் அதிமேதக ஜனாதிபதி மற்றும் அரசாங்கம் இணைந்து இத்தீர்மானத்தை எடுத்துள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 21-25 ஆகிய தினங்களிலிருந்து பாடசாலைகளை நடத்தி வந்தோம். குழுக்களாகவே மாணவர்கள் அழைக்கப்பட்டனர். 20 மாணவர்களிலும் குறைந்த வகுப்புகளுக்கு அனைத்து மாணவர்களையும் அதற்கு கூடுதலாக இருந்தால் குழுக்களாக அழைத்தோம். 2020 ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு பின்னர் இந்த சந்தர்ப்பம் உருவாகியுள்ளது. பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் பாடசாலை சிற்றுண்டி சாலைகள் திறக்கப்பட மாட்டாது. மாணவர்கள் வீடுகளிலிருந்தே உணவு எடுத்து வர வேண்டும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. சகல சுகாதார பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றி பாடசாலைகளை நடத்தி செல்வதன் விதம் குறித்து அதிபர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதே நேரம் புலமை பரிசில் பரீட்சை மற்றும் உயர்தர பரீட்சைகள் நடைபெறும் விதம் குறித்து பல்வேறு தரப்பினர் சுமத்தும் குற்றச்சாட்டுக்கு கல்வி அமைச்சின் செயலாளர் பதிலளித்தார். 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உயர்தர பரீட்சை நடைபெறவிருந்தது. அதே போல புலமை பரிசில் பரீட்சை 2021 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெறவிருந்தது. இது இரண்டு தடவைகள் ஒத்திவைக்கப்பட்டது. நாட்டில் நிலவிய சூழல் மற்றும் அதிபர் ஆசிரியர் செயல்பாடுகள் காரணமாக இவை ஒத்திவைக்கப்பட்டன. பிள்ளைகள் தொடர்பாக சிந்தித்து இரண்டு தடவைகள் அப்பரீட்சைகள் ஒத்திவைக்கப்பட்டன. அமைச்சர் இது தொடர்பாக சரியான முடிவை எடுத்தார். புலமை பரிசில் பரீட்சை 2022 ஆண்டு ஜனவரி 22 தேதி நடத்துவதற்கும் அதே போல் உயர்தர பரீட்சை 2022 பிப்ரவரி 7 தேதி நடத்துவதற்கும் தீர்மானித்தார். பரீட்சைக்கு தயாராகவில்லை என ஒரு சிலர் கூறுகின்றனர். பிள்ளைகளின் பக்கம் சிந்தித்து எடுத்த முடிவன்று எந்தவித அழுத்தங்களும் இது செயல்படவில்லை. பிப்ரவரி 7 தேதி உயர்தர பரீட்சையின் தீர்க்கமான சந்தர்ப்பத்தை நோக்காக கொண்டு கல்வி அமைச்சு இந்த தீர்மானத்தை எடுத்தது. தாந்தோன்றித்தனமான முடிவுகள் எடுக்கப்படவில்லை. தூர நோக்குடன் சிந்தித்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டன. அழுத்தங்களுக்கு அடிப்பணியவும் இல்லை. பிள்ளைகளின் பக்கம் பெற்றோர் பக்கம் சிந்தித்தே இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டன. தேவையான அனைத்து கொரோனா தடுப்பூசிகளும் தேவையான அளவு பூஸ்டர் தடுப்பூசிகளும் இதுவரை இலங்கைக்கு கிடைத்துள்ளதாக அரசாவுடத கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் 66 பில்லியன் ரூபாவை செலவிட்டுள்ளது. எனினும் பூஸ்டர் தடுப்பூசியை பெற்றுக் கொள்வோரின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி காணப்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக கொரோனா அச்சுறுத்தல் தொடர்ந்தும் இருந்து வருவதாக சுகாதார தரப்பு எச்சரித்துள்ளது.
அரசாவுடத கூட்டு தாபனம் இலங்கைக்கு தேவையான அனைத்து தடுப்பூசிகளையும் வரவழைத்துள்ளதாக முகநூல் பதிவு ஒன்றை மேற்கொண்டுள்ள கூட்டு தாபனத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் பிரசன்ன குணசேன தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் அஸ்ட்ராசெனகா, மொடர்னா, ஸ்புட்னிக், ஃபைசர் ஆகிய உட்பட 49.9 மில்லியன் தடுப்பூசிகள் எடுத்து வரப்பட்டுள்ளது. மொத்த டோஸ்களில் 6.8 மில்லியன் உதவியாக கிடைத்துள்ளது. ஒரு டோஸ் தடுப்பூசிக்காக 5 முதல் 7.5 டாலர்கள் செலவாகியுள்ளன. இதுவரை எமது நாட்டுக்கு 43.9 மில்லியன் டோஸ்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. ஜனவரி 29 ஆரம்பிக்கப்பட்ட தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நாடு முழுவதிலும் பரவலாக மேற்கொள்ளப்பட்டு இதுவரை முதலாவது டோஸை பெற்றுக்கொண்டவர்களின் எண்ணிக்கை 16 மில்லியன்களாகும். இரண்டாவது டோஸ் 13.8 மில்லியன் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 14.9 மில்லியன் பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இது 100%. இரண்டாவது டோஸ் 13.8% வழங்கப்பட்டுள்ளது. 94.7% இந்த டோஸ் வழங்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்கு மேற்பட்டவர்களை எடுத்துக்கொண்டால் 16 மில்லியன் பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது 98%. இரண்டாவது டோஸை 85% வழங்கியுள்ளோம். மொத்த சனத்தொகையில் 73% முதலாவது டோஸையும் இரண்டாவது டோஸை 63.2% வழங்கியுள்ளோம். எமக்கு கிடைத்த தடுப்பூசிகளில் ஒரு தொகை இலவசமாக கிடைத்தாலும் ஏனைய அனைத்தையும் பணம் செலுத்தி பெற்றுக்கொண்டோம். 66 பில்லியன் ரூபாய் இதற்கென செலவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி இவ்வித தயக்கமும் இன்றி அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெற்று தேவையான அளவு தடுப்பூசிகளை பெற்றுக் கொடுத்துள்ளார். இதுவரை 43,19,348 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். அச்சுறுத்தல் இல்லாமல் சுகாதார அமைச்சர் என்ற வகையில் வழங்கக்கூடிய அதி உச்ச தொகையை நாட்டு மக்களுக்கு வழங்கியுள்ளோம். 2 தடுப்பூசிகளை வழங்கி பூஸ்டர் தடுப்பூசியும் வழங்குகின்றோம். அவை இலவசமாகவே வழங்கப்படுகின்றன. வழங்கப்படும் தடுப்பூசிகளை தயவு செய்து பெற்றுக் கொள்ளுங்கள். நமது மொத்த மரண எண்ணிக்கை 15,099 ஆகும். அதில் 10,000 மேற்பட்டோர் எந்த ஒரு தடுப்பூசியும் பெற்றுக் கொள்ளாதவர்கள். தடுப்பூசி ஏற்றுவது இதில் எந்த அளவு தாக்கம் செலுத்துகிறது என்பதை அவதானிக்க முடியும். தடுப்பூசி ஏற்றியவர்களுக்கும் நோய் தொற்றலாம், ஆனால் அதன் தாக்கம் குறைவாக இருக்கும். நாம் பெற்ற தரவுகளின்படி இது உள்ளது. இலங்கையில் மொத்த கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 5,91,831 ஆகும். வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் 9,042 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 5,67,077 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இன்றைய தினம் மேலும் 7 கொரோனா மரணங்கள் பதிவாகியுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் அறிவித்துள்ளார். நாட்டின் பல பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் மொத்த மற்றும் சில்லறை விலைகள் வீழ்ச்சியடைந்துள்ளன. மரக்கறியை கொள்முதல் செய்ய வரும் நுகர்வோரின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்ததை தொடர்ந்து இவ்வாறு மரக்கறி விலைகளும் வீழ்ச்சியடைந்துள்ளனதாக வர்த்தகர்கள் தெரிவிக்கின்றனர். கடந்த சில தினங்களாக மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மலையக மரக்கறி வகைகளை நாடு முழுவதிலும் விநியோகிக்கும் முக்கிய பொருளாதார மத்திய நிலையமான கெபட்டி போல விசேட பொருளாதார மத்திய நிலையத்தில் கடந்த 3 நாட்களாக மரக்கறிகளின் விலை குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 250 ரூபாவாக இருந்த 1 கிலோ உருளைக்கிழங்கு 180 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 310 ரூபாவாக இருந்த 1 கிலோ போஞ்சி 240 ரூபாவாகவும் 210 ரூபாவாக இருந்த 1 கிலோ கோவா 110 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 1 கிலோ பச்சை மிளகாய் 1,000 ரூபாவாக காணப்பட்ட போதிலும் தற்போது அது 500 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 600 ரூபாவாக இருந்த கறிமிளகாய் 450 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 180 ரூபாவாக இருந்த தக்காளி 120 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. 250 ரூபாவாக இருந்த கத்தரி 180 ரூபாவாகவும் குறைவடைந்துள்ளது. இதே நேரம் தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்தில் மரக்கறிகளின் மொத்த விலை கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் குறைவடைந்துள்ளது. 1 கிலோ கோவா 150 ரூபாய் முதல் 200 ரூபாய் வரை விற்பனையாகியது. 1 கிலோ போஞ்சி 230 ரூபாய் முதல் 260 ரூபாவாகவும் லீக்ஸ் 170 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்பனையாகின. 1 கிலோ கேரட்டின் மொத்த விலை 250 ரூபாய் முதல் 270 ரூபாய் வரையிலும் பச்சை மிளகாய் 500 ரூபாய் முதல் 550 ரூபாய் வரையும் விற்பனையாகின்றன. 1 கிலோ தேசிக்காய் 110 ரூபாய் முதல் 120 ரூபாய் வரை விற்பனையாகின்றது. தமுத்தேகம பொருளாதார மத்திய நிலையத்திலும் மரக்கறிகளின் விலைகள் குறைவடைந்துள்ளன. பொருளாதார மத்திய நிலையங்களில் மரக்கறிகளின் மொத்த விலை வீழ்ச்சியடைவதற்கு இணைவாக சில்லறை விலைகளும் குறைவடைந்துள்ளன.
புறக்கோட்டையில் 250 கிராம் கேரட் 100 ரூபாவுக்கும், 250 கிராம் போஞ்சி 100 ரூபாவுக்கும், 250 கிராம் பாகற்காய் 80 ரூபாவுக்கும், 250 கிராம் வாழைக்காய் 40 ரூபாவுக்கும், 100 கிராம் பச்சை மிளகாய் 80 ரூபாவுக்கும் விற்பனையாகின்றது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 180 ரூபாவுக்கும், பெரிய வெங்காயம் 120 ரூபாவுக்கும் விற்பனையாகின்றது. கொழும்பு காங்கேசன்துறை சொகுசு ரயில் வண்டியின் கன்னி பயணம் இன்று ஆரம்பமாகியது. இதற்கு ஆன்லைன் முறையில் பயணச்சீட்டுகளை பெற்றுக் கொள்ள முடியும். அமைச்சர் பவித்ரா வன்னியாராய்ச்சி தலைமையில் ரயில் வண்டியின் கன்னி பயணம் ஆரம்பமாகியது. இந்த ரயில் தினமும் அதிகாலை 5:10 கல்கிசை ரயில் நிலையத்திலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பகல் 12:17 காங்கேசன்துறை ரயில் நிலையத்தை சென்றடையும். பிற்பகல் 1:15 காங்கேசன்துறையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து இரவு 8:25 கல்கிசையை வந்தடையும் என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. நவீன தொழில்நுட்பத்துடன் கூடியதாக உள்ள இந்த ரயில் வண்டியில் 10 பெட்டிகளும் 2 பவர் செட்டுகளும் அடங்கியுள்ளன. சகல பெட்டிகளும் குளிரூட்டப்பட்டுள்ளன. சமூக வலைதளங்கள், கணனி வாயிலாக மேற்கொள்ளும் குற்றங்கள் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு எதிரான வன்முறைகள் குறித்த கலந்துரையாடல் வெகுஜன ஊடக அமைச்சில் இன்று இடம்பெற்றது. இணையவழி கருத்தரங்காக இடம்பெற்ற இந்நிகழ்ச்சியில் தேசிய போலீஸ் ஆணைக்குழு உறுப்பினர் கலந்து கொண்டனர். பொதுவிலே சொல்லுங்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற முறைப்பாடுகளின் வகைகள் என்ன? அதிலே ஊடகவியலாளர்கள் சார்ந்த விடயங்கள் எந்தெந்த இடத்துக்குள் எந்தெந்த வகைக்குள் சார்கின்றது என்று சொல்லுங்கள். எங்களுடைய போலீஸ் ஆணைக்குழுவை பொறுத்தளவிலே போலீசாருக்கு எதிரான முறைப்பாடுகள் கிடைக்கின்ற பொழுது அவற்றை நாங்கள் புலனாய்வு மூலமாக சரியாக ஆராய்ந்து அதற்குரிய சரியான நடவடிக்கைகளை எடுப்பதற்காக எங்களுடைய போலீஸ் மா அதிபர் அல்லது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போன்றவற்றுக்கு நாங்கள் அதை பற்றி தெரியப்படுத்துகின்றோம். இதே நேரத்தில் நீங்கள் கேட்டது எங்களுடைய முறைப்பாடுகள் எவ்வாறு கிடைக்கப்பட வேண்டும் என்பது. நாங்கள் எங்களுடைய 1960 என்ற ஒரு இலக்கம் எங்களிடம் இருக்கின்றது. 24 மணி நேர எங்களுடைய தொடர்பு கொள்வதற்கான தகவல் சாதனம் அந்த 1960 மூலமாக வாய் மூலமாகத்தான் அதை நீங்கள் கூடுதலாக செய்தாலும் கூட அதற்குரிய சில தகவல்கள் எங்களுக்கு தேவைப்படுகின்ற பொழுது நீங்கள் எழுத்து மூலமாகவோ அல்லது உங்களுடைய இருக்கின்ற தகவல்களை எங்களுடைய பிரதான அலுவலகம் BMSH கட்டிடம் 9 இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அங்கே நீங்கள் அனுப்ப வேண்டும். நிச்சயமாக அது ஒரு பயனுள்ள சேவையாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. சட்டத்திலே என்ன இடம் இருக்கிறது? ஊடகவியலாளருடைய விடயத்திலே அவருக்கு பாதுகாப்பில் ஒரு அச்சுறுத்தல் இருந்தால் அதை சீர் செய்வதற்கு சட்டத்திலே என்ன இடம் இருக்கிறது? அரசியல் யாப்பில் கருத்து தெரிவிப்பதற்கான சுதந்திரம் நமது அரசியல் யாப்பிலே பதியப்பட்டு காணப்படுகிறது. இருந்த போதிலும் வந்து நமது நாட்டில் பல ஊடகவியலாளர்கள் கடந்த காலங்களில் அவர்களுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் வந்துள்ளது. அப்படி வரும் பொழுது நமது சட்டத்தின் கீழ் போலீசாருக்கு நிச்சயமாக முறைப்பாடு செய்ய வேண்டும். அது அரசு சார்ந்த இடங்களில் இருந்து அந்த அச்சுறுத்தல் வந்தால் மனித உரிமைகள் ஆணைக்குழுக்கு முறைப்பாடு செய்யலாம். அதே போன்று சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நாங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளிகேஷன் ஒன்று போடுவதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது. அடுத்த வருட நிறைவுக்குள் 35,000 மில்லியன் லிட்டர் வரை உற்பத்தியை அதிகரித்து திரவப்பாலில் நாட்டை தன்னிறைவு செய்ய உள்ளதாக இராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் தெரிவித்தார். திரவப்பால் தொடர்பான தெளிவூட்டல் வேலை திட்டத்தில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். திரவப்பால் பயன்பாட்டை அதிகரிப்பது தொடர்பான வேலை திட்டம் குறித்து மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தெளிவுபடுத்தும் நிகழ்வு குருநாகலில் இடம்பெற்றது. நாட்டில் உள்ள சகல கால்நடை வைத்திய காரியாலயங்களிலும் திரவப்பால் பகிர்ந்தளிப்பு நடமாடும் சேவையை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதாக இராஜாங்க அமைச்சர் டி பி ஹேரத் இங்கு தெரிவித்தார். தூய்மையான பாலை மக்கள் பருக வேண்டும் எனில் அதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். 1 கிலோகிராம் பால் மா தயாரிப்புக்கு 8.5 லிட்டர் பால் தேவைப்படுகின்றது. அதனை தேநீராக மாற்றும் போது அதனூடாக 42 தேநீர் கோப்பை அளவு தேநீராக தயாரிக்கலாம். ஆனால் 2.5 லிட்டர் தூய பசும்பாலிலிருந்து இந்த 42 தேநீர் கோப்பைகளை தயாரிக்க முடியும். அதனால் நாம் பால்மா தயாரிப்பு என்ற போர்வையில் இந்த துறைக்கு பாரிய மோசடிகளை செய்கின்றோம். பாலில் தன்னிறைவடைய வேண்டுமெனில் பால்மாவுக்கு பதிலாக தூய்மையான பாலை பயன்படுத்த நாம் பழக வேண்டும். இந்த சவாலை வெற்றி கொள்ள உங்களின் அர்ப்பணிப்பு எங்களுக்கு மிகவும் தேவை. கிராமிய மக்களின் அபிவிருத்திக்காக எந்த ஒரு நிதியமைச்சரும் வழங்காத 85 மில்லியன் நிதியை நிதியமைச்சர் வழங்கியுள்ளார். நல்லாட்சி அரசு கால பகுதியில் தமது அறுவடையை விற்பனை செய்ய முடியாது, வீதிக்கிறங்கி போராட்டம் நடத்த வேண்டியிருந்த நிலையில் தற்போது ஜனாதிபதியின் தலைமைத்துவத்தின் கீழ் தமது அறுவடைக்கு நியாயமான விலை கிடைப்பதாக மிளகு பயிற்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர்.
ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அதிகாரத்துக்கு வந்த பின்னர் மிளகு பயிற்சேகையாளர்கள் முகம் கொடுத்த பல பிரச்சினைகளுக்கு தீர்வை கொடுத்துள்ளார். அவர்களின் தயாரிப்புக்காக நிலையான விலையினை பெற்றுக் கொடுத்த 250,000 அதிகமாக உள்ள மிளகு பயிற்சேகையாளர்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது. கொடக்கவெல பிளத்கசார மற்றும் பல்லேகந்த கிராம விவசாயிகள் தமது விவசாய பொருட்களை கொண்டு செல்வதற்கான வீதி சேதமடைந்து காணப்படுவதால் அதனை புனரமைத்து தருமாறு கோரிக்கை விடுக்கின்றனர். இதேவேளை மிளகு இறக்குமதிக்கு தடை விதித்ததனூடாக விவசாயிகள் மற்றும் நுகர்வோரை பாதுகாக்க ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் ஜானக வக்கும்புரா தெரிவித்தார். பலசரக்கு கூட்டுத்தாபனத்தை அமைத்து அந்த கூட்டுத்தாபனம் விவசாயிகளிடமிருந்து 800 ரூபாவுக்கு மிளகினை கொள்வனவு செய்தது. 900 ரூபாவுக்கும் 1000 ரூபாவுக்கும் 1100 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்தோம். இன்று 1200 ரூபாய் முதல் 1250 ரூபாய் வரை மிளகினை கொள்வனவு செய்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கத்தை விட தற்போது மிளகு பயிற்சிகையாளர்களுக்கு 3 மடங்கு விலை அதிகரிப்பு கிடைத்துள்ளது. கருவா பயிற்சிகையில் ஈடுபடுவோருக்கு 1400 ரூபாயிலிருந்து கருவாவின் விலை தற்போது 2800 ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டுள்ளது. வாழைச்சேனை பிரதேச சபை ஊழியர்களும் அதிகாரிகளும் 3 நாட்களாக மேற்கொண்டு வரும் போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் நேற்று மாலை சென்று ஆர்ப்பாட்டக்காரர்களை சந்தித்துள்ளார். பிரதேச சபை பணியாளர் ஒருவர் தாக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அதனை கண்டித்தும் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு தமக்கு நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று தெரிவித்து எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் சம்பவ இடத்திற்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் கலந்துரையாடியதுடன் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்தார். பிரதேச சபையின் அனுமதி இல்லாம நாம ஒரு தனியார் ஒரு கட்டடம் கட்டல தனியார் காணி அப்படி என்றிருக்கும் பொழுது ஒரு ஸ்டேட்ல அதாவது அரச காணிக்குள்ள அத்துமீறி ஒரு நபர் கடையா கடையாற்றது சம்பவம். இதற்கு தீர்வு காணும் வகையில் வாழைச்சேனை போலீசார் வரவழைக்கப்பட்டு ராஜாங்க அமைச்சர் தலைமையில் பிரதேச சபை மண்டபத்தில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. பிரதேச சபையின் தவிசாளர் திருமதி சோபா ஜே ரஞ்சித் மற்றும் போலீஸ் அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். இது தொடரக்கூடாது. இலங்கையில் யாப்பிரீதியாக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை கம்பெனிகள் மீறுவதாக இலங்கை தோட்ட சேவையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. தோட்ட சேவையாளர்களுக்கு யாப்பு ரீதியாக வழங்கப்பட்டுள்ள உரிமைகளை மீறி கம்பெனிகள் அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு எதிராக சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதன் மூலம் நியாயம் கிடைக்காத பட்சத்தில் தமது சங்கம் தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கப் போவதாக தோட்ட சேவையாளர் சங்கத்தின் நிறைவேற்றக் குழு உறுப்பினர் எஸ் பி சந்திரமதன் தெரிவித்துள்ளார். இந்த மஸ்கேலிய காகல் நமனுகுள்ள 3 பெருந்தோட்ட கம்பெனியினரும் தொடர்ந்து அடாவடிகளையே தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய ஊழியர்களுடைய மேலதிக கொடுப்பனவு, ஏனைய கொடுப்பனவுகள், ஏனைய நலன்புரி வசதிகள் அனைத்தையுமே இல்லாமலாக்கி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் வெறுமனையே ஒரு சாதாரண கைக்கூலிகள் போலவே இந்த பெருந்தோட்ட இயக்கத்தின் கீழ் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த கம்பெனிகள் செயற்படுவது மிகவும் மோசமான வருந்தக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த அடக்குமுறைக்கு எதிராக தொடர்ந்து இலங்கை தோட்ட சேவையாளர் சங்கம் என்ற சார்பில் நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருவோம். குற்றக்கும்பல் உறுப்பினரான பாடந்துறை சலிந்து என்பவரின் உதவியாளர் ஒரு தொகை கேரள கஞ்சாவுடன் வாதுவ பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவுக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய வாதுவ வஸ்கடுவ பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர் கைது செய்யப்பட்டார். சிறிய ரக வேன் ஒன்றில் கொண்டு செல்லப்பட்ட சுமார் 60 கிலோகிராம் எடை கொண்ட கேரள கஞ்சா மீட்கப்பட்டது. இதனூடாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 7 லட்சம் ரூபாய் பணமும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை தெகட்டன சுரத்தலா எனப்படும் சந்தேக நபர் ஒருவர் 7 லட்சம் ரூபாவுக்கும் அதிக பெறுமதி வாய்ந்த போதைப்பொருளுடன் தொம்பே போலீசாரால் கைது செய்யப்பட்டார். போதைப்பொருளுடன் சிவனொளி பாதமலை யாத்திரைக்கு சென்ற 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஹட்டனூடாக சிவனொளி பாதமலைக்கு வருகை தரும் நபர்கள் வீதியின் பல இடங்களில் நிறுத்தப்பட்டு போலீசாரினால் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் கஞ்சா போதைப்பொருளுடன் வருகை தந்த 18 இளைஞர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். ஹட்டன் குற்றத்தடுப்பு பிரிவு மேற்கொண்ட பரிசோதனையில் இவர்கள் கைதாகினர். இதற்கென மோப்பநாயும் பயன்படுத்தப்படுகின்றது. கைது செய்யப்பட்டவர்கள் ஹட்டன் நீதவான் நீதிமன்றில் ஒப்படைக்கப்பட உள்ளனர்.
வவுனியா ஈரப்பெரியகுளம் பகுதியில் 63 கிராமும் 84 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளுடன் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த மோட்டார் காரை சோதனையிட்ட போது அதிலிருந்து இப்போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. காரில் பயணித்த 2 தம்பதிகள் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அவர்களது 4 மற்றும் 9 மாத குழந்தைகளும் காரில் பயணித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் சாவக்கச்சேரி மற்றும் மதவு வைத்த குளம் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கலீஃபத்துல் குலஃபா மௌலவி அல்ஹாஜ் ஜே அப்துல் ஹமீத் பஹ்ஜி தனது 67வது வயதில் காலமானார். இலங்கை சாதுலிய தரிகாவின் தலைவரும் கொழும்பு பெரியபள்ளிவாசல் கொழும்பு உம்மு சாவியா ஆகியவற்றின் கத்தீபுமாவார். காலி கோட்டை பஹஜத்துல் இப்ராஹிமியா மதவாக்குளம் சரஃபியா அரபு கல்லூரி ஆகியவற்றின் பணிப்பாளரும் பிறைக்குழுவின் தலைவருமான மௌலவி ஜி அப்துல் ஹமீத் பஹ்ஜி இன்று காலை கொழும்பில் காலமானார். அன்னாரின் ஜனாசா இன்று பிற்பகல் கொழும்பு உம்முசாவியாவில் வைக்கப்பட்டு இன்றிரவு 8 மணியளவில் வாழ்காவத்த முஸ்லிம் மையவாடியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மிகவும் பிரசித்தி பெற்ற அதே போல அறிவிலும் ஆற்றலிலும் திறமை வாய்ந்த ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பை வைத்துவிட்டு சென்ற எங்களுடைய கலீஃபத்துல் குலஃபா அப்துல் ஹமீத் பஹ்ஜி ஹஸ்ரத் அவர்கள். அவருடைய இழப்பு முழு சமூகத்துக்கும் பெரிய ஒரு இழப்பாகவே நாங்கள் கருதுகிறோம். அவர்கள் மூலமாக சமூகத்துக்கு நல்ல சமுதாயம் ஒன்று உருவாகினார்கள் என்றால் அது எங்களால் மறைக்க முடியாத ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த நாட்டுக்கு செய்த சேவையை நாம் எல்லோரும் நன்றி கடனுடன் இந்த நாட்டு மக்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அடுத்து விளையாட்டுச் செய்திகள். சர்வதேச கிரிக்கெட் திடலுக்கு விடை கொடுக்க எடுத்த தீர்மானம் குறித்து மீள்பரிசீலனை செய்யுமாறு இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ இலங்கை கிரிக்கெட் வீரர் பானுக ராஜபக்ஷவை கேட்டுள்ளார். இலங்கை கிரிக்கெட் வீரர் பானுக ராஜபக்ச சர்வதேச கிரிக்கெட் திடலுக்கு விடை கொடுப்பதாக அண்மையில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்திற்கு அறிவித்திருந்தார். அணிக்கு வீரர்களை தேர்ந்தெடுப்பதில் காணப்பட்ட பிரச்சினை காரணமாக அவர் இத்தீர்மானத்தை எடுத்ததாக ஊடகங்கள் அறிவித்தன. குறித்த கோரிக்கை தொடர்பாக மீள் பரிசீலனை செய்யுமாறு விசேட ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ பானுக ராஜபக்ஷவிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கிழக்கு மாகாணத்தில் உதைப்பந்தாட்டத்துறையை வலுப்படுத்த தேசிய சம்மேளனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இளைஞர் விவகார விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ஷவின் ஆலோசனைக்கமைய இலங்கை உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் ஜௌஃபர் உமரின் வழிகாட்டலில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கிராமப்புறங்களில் மறைந்து கிடக்கும் உதைப்பந்தாட்ட வீரர்களின் திறமைகளை வெளிக்கொணர்ந்து சிறந்த உதைப்பந்தாட்ட தேசிய அணி ஒன்றை உருவாக்க எதிர்பார்ப்பதாக சம்மேளனம் தெரிவித்துள்ளது. இதற்கான தேர்வுகள் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்று வருகின்றன. மட்டக்களப்பு மாவட்டத்தில் சிறந்த உதைப்பந்தாட்டு வீரர்களை தெரிவு செய்யும் நிகழ்வு மட்டக்களப்பு வெபர் விளையாட்டு அரங்கில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட உதைப்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் மாணிக்கம் உதயகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் நமது இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மீண்டும் நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.